தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். டெல்லியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களை எப்படி காப்பாற்ற போகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தேகத்தை கிளப்பி இருக்காங்க. என் மகன் ராகுலை ரேபரேலி மக்களிடம் ஒப்படைக்கிறேன், என்னை போலவே அவரையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு பேசியிருக்காங்க சோனியா காந்தி. தமிழகத்தில் கல்வி கலைஞர்மயம் ஆகிறது அப்படின்ற ஒரு அதிரடி குண்டை தூக்கி போட்டிருக்காங்க முன்னாள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். கூவத்தில் மண் கட்டிட கழிவுகள் கொட்டியதை திருப்பி அள்ள 50 கோடி ரூபாய் கேட்கிறது நீர்வளத்துறை. சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல், நைஜீரியாவைச் சேர்ந்த நபர்கள் கைது. 2026ல் காங்கிரஸ் யாரோட கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் பின்னாட்களில் முடிவு செய்வோம் அப்படின்னு பேசியிருக்கிறார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வன். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைன்ஸ். சுவாதி மாலிவால், அப்புறம் ஆம் ஆத்மியுடைய எம்பி, அப்புறம் பிப்ளவ் குமாரா, அது என்ன பிலாப் குமாரா என்னென்னமோ வருதுப்பா அவர் பேர் மட்டும், அது என் வாயிலே வரமாட்டேங்குது. சரி ஓகே, சரியா. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தனி அலுவலர். ஆ ஆமாம், ரெண்டு பேருமே ஆம் ஆத்மி, மூணு பேருமே ஆம் ஆத்மி பார்ட்டிஸ். ஆம் ஆத்மியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால், அவருடைய பிஏ, அவங்க கட்சியோட எம்பி. ஓகே, இது என்னன்னா இவங்க பிரச்சனையினால பெண் எம்பி தாக்கப்பட்டார் இல்லையா, அதனால டெல்லியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு சர்ச்சையான கருத்தை, பெண்கள் நாங்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, எங்களை எப்படி முதலமைச்சர் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கேள்வி முன் வச்சிருக்காங்க. டெல்லியவே அதிர வச்சுட்டு இருக்கு, அதனோட இம்பாக்ட் கீழே வரைக்கும் வருது, ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதிர வச்சிருக்கு இந்த மாதிரியான விஷயம். டெல்லியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பயங்கரமாக எழுந்தது, எப்போனா 2012 இந்த நிர்பயாவினுடைய வழக்கின் போது சீலா தீட்சித் வீட்டு முன்னாடி வந்து பெரிய போராட்டம் நடந்து கிடைச்சு, அவங்களை தண்ணியை வந்து பீச்சு அடிச்சுலாம் வந்து, அது வந்து குற்றம், சமூக விரோதிகள் அந்த போதை கும்பலால குற்றம் அப்படின்னு. இப்போ இதை பண்ணினது யாரு அப்படின்னா எல்லாமே ஆம் ஆத்மி அப்படின்றத இசி கோட்டு போட்டு போட்டாங்க. 2012 கழித்து மீண்டும் கெஜ்ரிவாலுடைய ஆட்சியில் அது தலை தூக்கி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது ஒரு எம்பிக்கே பாதுகாப்பு இல்லையாங்கிற ஒரு கேள்வி, இதுதான் அங்கே பாயிண்ட். ஒரு எம்பி முதலமைச்சருடைய வீட்டுக்கு போறாங்க, அங்க முதலமைச்சருடைய தனி செயலாளர்னால தாக்கப்படுறாங்க, முதல்ல இல்லைன்றாங்க, அப்புறம் இல்லைன்னு சொல்லலன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மறுக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு பட்ட வேதனைகள் அந்த மாதிரி, ஏன்னா அவங்க எங்க எங்கெங்க அடிபட்டது என்னென்ன நடந்ததுலாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நெஞ்சில் 7 தடவை 8 மிதிச்சிருக்காங்க, அடிவயத்தில் அடிச்சிருக்காங்க, மாதவிடாய் நேரத்தில் ஏற்கனவே வழியில் இருந்தவங்கள தாக்கியிருக்காங்கன்னு ரொம்ப ஒரு அந்த தாக்குதலை சொல்லும் போதே ரொம்ப கொடூரமான விஷயமா இருக்கு, கேட்கவே முடியல. இதில் என்னென்னா ஆம் ஆத்மியினுடைய அட்வொகேட் அவருக்கு வந்து அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுக்கறதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் முயற்சிக்கிறதாகவும், அதற்கு சுவாதி மலிவால் இடைஞ்சலாக இருக்கிறதாகவும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு. இது உறுதிப்படுத்தக்கூடிய தகவலாக கூட பார்க்கலாம், ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களில் விசாரணையில் முன்னுக்கு வரும். ஏன் அப்படின்னா இந்த இன்டரிம் பெயிலில் வெளியில் வந்தார் பார்த்தீங்களா, இது வந்து இந்திய அரசியல் அமைப்பு அரசியல் வரலாற்றில் இன்னும் சொல்லப்போனால் நீதிமன்ற வரலாற்றில் இல்லாத ஒரு புது உத்தரவு. ஏன்னா பிரச்சாரத்திற்காக ஒரு அரசியல்வாதி பெயிலில் இருந்த வெளியில் வர்றது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறையாக இருக்குது. அமித்ஷா கூட கேள்வி எழுப்பியிருக்கார், ஏங்க ஒரு பிரச்சாரத்துக்காக நீதிமன்றம் எப்படிங்க விட முடியும் அப்படின்னு பாருங்க, கேள்வியில் முன் வச்சிருக்காரு. இந்த பெயிலை வாங்கி கொடுத்ததற்காக அந்த அட்வொகேட் அவருக்கான பிரதி உபகாரமா ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆசைப்படுறதாகவும் தகவல்கள். இதெல்லாம் நியாயமா? ஜெயலலிதா அவர்கள் எத்தனையோ முறை பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொல்லி தான் அந்த வழக்கே தள்ளி போட்டாங்க, கடைசியில் 18 வருஷம் கழிச்சு அந்த வழக்கு வந்து தீர்ப்பு வந்துச்சு. அதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ பிரச்சனை வந்து சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டது, அது உண்மைதான். எக்ஸ்தளத்தில் அவங்க ஒரு விஷயத்தை பதிவிட்டிருக்காங்க, அது என்னன்னா நான் தாக்கப்பட்டது உண்மை, ஆனால் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான தேர்தல் நடக்குது, அதனால நான் முக்கியமா நாடு முக்கியமானு கேட்டால் நாடு தான் முக்கியம், பாஜகக்காரர்களே இதை வைத்து அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. பாஜகக்காரங்க அரசியல் செய்யறது இருக்கட்டும், நீங்கள் வந்து பாஜகக்காரங்களா, நீங்கள் தாக்கப்பட்டதுக்கு நியாயத்தை வந்து பாஜகக்காரங்க கேட்கல, பெண்கள் தானே கேட்குறாங்க பொதுவாக. ஏன் பாஜக உள்ளவங்க வந்து உங்களுடைய அந்த தாக்குதலுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்படி பல விஷயங்கள் அரசியலாக பேசப்படும். டெல்லி மாநில அரசியலில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் தேசிய அரசியலில் ஒரு கால் எடுத்து வைக்கிறார், ஒரு அதிகாரம் புரிந்த நபராக வருகிறார் அப்படின்னா எப்படி பாதுகாப்பு பெண்களுக்கு, இன்னும் குற்றங்கள் இது போன்ற மூடி மறைக்கப்படும் கூட உண்மைகள் அப்படிங்கிறது நடக்குமே அப்படின்ற சந்தேகம் இல்லை. ராகுல் காந்தி இந்த முறை வந்து அமைதியை விட்டுட்டு ரேபரேலிக்கு வந்திருக்கிறாரு, ஏற்கனவே ஒரு கோட்டையை கோட்டை விட்டு விட்டு அடுத்த கோட்டைக்கு வந்திருக்கிறாரு. இதில் ரேபரேலி மக்கள்கிட்ட வந்து சோனியா காந்தி அவர்கள் பேசுகிறாங்க, ஏன்னா அவங்க தான் முன்னாள் எம்பியாக ரேபரேலியில் இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய மகனை வந்து நான் ரேபரேலி மக்களிடம் ஒப்படைக்கிறேன், நீங்கள் தான் அவட வந்து அமரேந்திர பாகுபலியாக
இல்லை அடுத்த பிரதமராக ஆக்கணும் அப்படின்லாம் அதுக்கு இப்படி இப்படி தூக்கி வச்சுல சொல்லுவாங்க. இல்லை அவ்வளோலாம் அவர் ராஜமாதா அவருக்கு வந்து 50 வயது ஆகிடுச்சு, அதனால அப்படிலாம் தூக்க முடியாது. ஏன்னா என்னுடைய மக்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன், நீங்கள் தான் அவரை பார்த்துக்கணும். என்ன வந்து நீங்கள் எப்படி வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய இடத்துல உட்கார வச்சிங்களோ அதே மாதிரி வந்து ராகுல் காந்தியையும் வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அகிலேஷ் யாதவ் பேசுகிறாரு, சோனியா காந்தி பேசுகிறாங்க, ராகுல் காந்தி பேசுகிறாங்க, எல்லாரும் மோடியை வந்து விமர்சிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து தாங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம், அதற்கு இந்த கூட்டமே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை காப்பிச்சே பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அடிக்கடி அரசியல் ஒரு வார்த்தை உண்டு, கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது. ரேவர்கள் யாருக்கும் தெரியாதுல்ல. ஆமாம், அதுபோது வந்து தன்னை வந்து வெற்றி பெற வச்ச மாதிரி, தன்னை வந்து வெற்றி பெற வச்ச மாதிரி சோனியா காந்தி சொல்கிறாங்க. தானே தோற்றுவோமோங்கிற பயத்தில் தான் மாநிலங்களை எம்பி ஆகிட்டோங்கிறத. அதெல்லாம் வயசானனால பிரச்சாரத்துக்கு போக முடியாது, அதனால வாக்கு வங்கி பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இது மகனுக்காக மாநாடு தானே, மகனுக்காக பிரச்சாரம் பண்ணுறது தனக்காக பண்ணலாமே அப்படின்னு. நல்ல கேள்வி தான், இருந்தாலும் அப்படி வெளிப்படையாக சொல்லிட முடியாதுல்ல. ராகுல் தோத்தா கூட வயசு இருக்குது, ஏதாவது சரி பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, எங்களுடையது எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த காங்கிரஸுமே அங்கே தான் குழுமி இருக்கு. பிரியங்கா காந்தி இருக்காங்க, ராகுல் காந்தி இருக்காங்க, சோனியா காந்தி இருக்காங்க, சமாஜ்வாடி சமாஜ்வாதி அகிலேஷ் யாதவ் அங்கே தான் இருக்கிறாரு, எல்லாமே இருக்காங்க. ரெண்டாவது இந்த வெற்றி, ராகுல் காந்தி ரேபரேலி வெற்றி அப்படிங்கிறது சரித்திரத்தில் இடம்பெறும், புதிய சாதனை வரலாறு படைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்பிக்கையில் இருக்காங்க. பகல்கனவா இல்லை நிஜக்கனவா இல்லை நிஜமா அப்படின்றது June 4 தான். பாட புத்தகங்களில் கருணாநிதி பற்றின வரலாறுகள் இடம்பெற்றிருக்கு. அது 10-9, 8 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 3 வகுப்பு, 9, 10, 8 சரி, 10, 9, 8 எப்படியும் 8, 9, 10 3 இடத்துக்கு. அதனால வருங்கால சந்ததியினர் இதை பார்த்து படித்து ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கண்ணியமான நடவடிக்கையாக தமிழ்நாடு பாட புத்தகத்தில் இது சேர்த்ததை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், முன்னாள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர்கள், கல்வி அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மயம் ஆக்கப்பட்டு வருகிறது அப்படின்ற மாதிரிலாம் போட்டு கலாச்சிருக்காங்கோ. இல்லை அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கல்வியில் வந்து ஒரு சில சீர்திருத்தங்களையோ அல்லது மாற்றங்களையோ அல்லது ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்துட்டா உடனே காவிமயமாக்கிட்டோம் காவிமயமாக்கிட்டோம்னு குறை சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற அடிப்படையில் ஐயா கருணாநிதி அவருடைய பாடத்திட்ட அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து சேர்க்குறாங்க. ஒவ்வொரு முறையும் சேர்க்கும்போது வந்து ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ எம்ஜிஆரை பற்றி பாடத்திட்டத்தில் ஒரு பாடம் இருக்குது, பாரத ரத்னா எம்ஜிஆர், நான் படிக்கும்போது, இப்போ இருக்கான்னு தெரியல, முத்துராமலிங்கத்தேவர் பற்றி இருக்கும், ஒவ்வொரு முக்கியமான தலைவர்கள் பற்றிலாம் இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும்போது திடீர்னு கருணாநிதி அவருடைய பாடத்திட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஒரு பாடம் கொண்டு வந்தாங்க, பன்மொழி கலைஞர்னு கொண்டு வந்தாங்க. அது ஒன்றோடு நிறுத்தக்கூடாதா? அதுக்கடுத்து இன்னொருத்தில், அதுக்கடுத்து இன்னொன்றுல, இப்படியே போயிட்டு இருந்தால் 1ஆம் கிளாஸ் வந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம ஒருத்தரை பற்றி தான் படிப்போம். அது யாருன்னு, அதாவது ஒரு வலதுசாரி ஆதரவாளர் பேர் வேணாம், அவர்கிட்ட இந்த கருத்தை முன்வச்சு ஒரு கேள்வியை முன்வைக்கும்போது அவர் சொன்ன கருத்து என்னென்னா, கலைஞருடைய பாடமாக படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, உள்ளபடியே நானே ஒத்துக்கிறேன். அவர் ஒரு வலசாதி சிந்தனையாளர், அவரே சொல்கிறாரு. ஆனால் கலைஞரை பற்றின இந்த மாதிரியான தகவல்கள், அவர் எப்போ பிறந்தார், எப்படி வளர்ந்தார், என்ன இந்த மாதிரியான தகவல்கள் வேண்டாம், இது தேவையில்லை. அவர் எழுதின கட்டுரைகள் நிறைய இருக்குது, புத்தகங்கள் நிறைய இருக்குது, இல்லைன்னா அவர் எழுதின வேறு விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நீங்கள் போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார். அதாவது கலைஞரையே வேணான்னு சொல்லி, அதாவது கருணாநிதியே வேண்டாம்னு சொல்லி இங்கே யாருமே சொல்ல, கருணாநிதியை பற்றின வேறு விஷயங்களை போடலாமே அப்படின்ற மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் கேட்க மாட்டாங்க, போட முடிஞ்சால் போட மாட்டோமா, கேட்க மாட்டாங்க. நீண்ட நாட்களாக அந்த கூவத்தை சுத்தம் செய்யணுங்கிறது வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய கனவாக, ஒரு லட்சியமாக சுத்தம் செஞ்சிட்டாங்களே. எப்போ அதெல்லாம் செஞ்சாச்சு? எத்தனை, ஒரு 100 கோடின்னு நினைக்கிறேன், சரியில்ல, அதெல்லாம் போட்டு அதெல்லாம் கழிமுகம் வரைக்கும் பண்ணி சுத்தம் செஞ்சதுக்கு பிறகு அழுக்கு செஞ்சிட்டாங்க போல, அதனால பிரச்சனை தெரியும். அழுக்கு ஆயிடுச்சு, அதாவது சர்க்கரையாக எறும்பு தின்றுச்சு, சாக்கு கரையை அரிச்சிருச்சு அரிச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ கூவத்துக்கு வந்துட்டோம், என்னென்னா கூவத்தை வந்து மணக்கச் செய்வோம், குமரிகளை அதில் குளிக்கச் செய்வோம் அப்படின்லாம் சிலர் பேசினதாக சொல்கிறாங்க. அப்படி பேசப்பட்ட கூவம் வந்து ஃபேக்டரியை வரிசையாக கூவத்தில் வச்சா தான் உண்டு, அப்போ கூட கழிவு நேரத்தாங்க செய்யும். இப்போ என்னென்னா அந்த இடத்துல வந்துட்டு நிறைய கழிவுகளை கொண்டு போய் கொட்டியிருக்காங்களா, என்ன கழிவுகள் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. கட்டடத்தை இடித்த அந்த சிமெண்ட்டு கல் செங்கல்லாம் இருக்குங்களா, அந்த கட்டட கழிவை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி மண் பரிசோதனை, மெட்ரோவினுடைய கட்டடப்பணிகள் நடக்குது, கூவத்தில் நடக்கும்போது அங்கே மண் பரிசோதனைகள், இன்னும் பல இடங்களில் எடுத்த மண் பரிசோதனை, அது லோடு லோடாக இருக்குது. அதை கொண்டு போய் சரி கொட்டுறதுக்கு இடமில்ல, எங்கப்பா கொட்டுறதுன்னு சொல்லி தெரியாமல் அவங்க போய் கூவத்தில் கொட்டியிருக்காங்க. இந்த வடபழனி வளசர பக்கம் அதேதான், அந்த ப்ராஜெக்டினுடைய மண்ணெல்லாம் கொண்டு போய் அங்கே கொட்டியிருக்காங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா, இதை எடுக்கிறதுக்காக நீர்வளத்துறை அந்த குறிப்பிட்ட கம்பெனிகிட்ட 50 கோடி ரூபா பணம் கேட்குறாங்க. அதாவது கொட்டின மண்ணை எடுக்கிறதுக்கு, கொட்டின மண்ணை எடுக்கிறதுக்கு ஆமாம் செலவாகும்ல, அவ்வளோ ஆகும்லப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ என்னென்னா 50 கோடி ரூபா பணம் கேட்டு நீங்கள் அங்கேருந்து மண்ணை எடுக்கிறீங்க அப்படின்னா எத்தனை லோடு மண் கொட்டப்பட்டுச்சு, இந்த மண்ணை எங்கே கொட்டுவாங்க,
அட விடுங்க, இப்போ நான் என்ன கேள்வி, ஒரு அறிவுபூர்வமான கேள்வி ஒன்று வைக்கிறேன். இப்போ அந்த கொட்டப்பட்ட மண் எத்தனை நாட்களாக கொட்டப்பட்டுச்சு, எத்தனை லோடு கொட்டப்பட்டுச்சு, அது கொட்டும் போதெல்லாம் நீங்கள் எங்கேயா இருந்தீங்க? அதெல்லாம் ஏயா, ஒரு அதிகாரிங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு அனுமதி வாங்காமல் ஒரு கட்டுமான நிறுவனம் கூவத்தில் நீர்நிலையில் கொண்டு போய் கொட்டு சார், நீர்நிலையில் கூட இல்லை, நீர்லேயே கொட்டுதியா? போன வருஷம் வந்து, புதன வருஷம் வந்து வெள்ளம் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் ஆச்சு. சென்னைனாலே மழைக்காலத்தில் வெள்ளமும் வெயில் காலத்தில் வறட்சியும் தண்ணிக்கு சுத்துற மாதிரி நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிகப்படியான நீர் போக்குவரத்து வழித்தடம் அப்படின்னாலே அதுதானே அடையாறு கூவம் இதுதானே, அங்கே போய் கொட்டுறாங்க, கொட்டுறதை பார்க்காம இருந்துட்டு இப்போ நீங்கள் போய் 50 கோடி ரூபா கட்டிங்கன்னா அது கட்டுமான நிறுவனம் கொடுக்குமா? 50 கோடி ரூபா சாதாரண சின்ன பணமா? எப்படி அதாவது சென்னையினுடைய நீர் வடிகால்கள், வழித்தடங்கள், அதுக்கு பிறகு இந்த சதுப்பு நிலங்கள், இதையெல்லாம் காப்பதில் வந்து சென்னையினுடைய எல்லா நிர்வாகங்களும், மாநகராட்சி நிர்வாகமாக இருக்கட்டும், அமைச்சரவைகளாக இருக்க, அமைச்சர் துறைகளாக இருக்கட்டும், அமைச்சரவை, இது எல்லாமே வந்து பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சிருக்கிற ஒரு பொது அறிவு, சுற்றுச்சூழல் பற்றின ஒரு அடிப்படை ஏதாவது இருந்தால் தானேங்க அதெல்லாம் இருக்கும். ஒன்றுமே இல்லை, நிலம் வேணுமா கொட்டு கொட்டு கொட்டு, சதுப்பு நிலத்தை பூரா கொட்டி நாசமாக போச்சு. ஏன் இருக்கிற ஆறையும் போட்டு கொட்டி வச்சுட்டா இப்போ அதை எடுக்கிறதுக்கு 50 கோடி ரூபானா, இது என்ன புத்திசாலித்தனமா, இதானா சார் உங்கள் புத்திசாலித்தனன்ற மாதிரி இருக்குது. எப்படி அந்த நிறுவனம் கொடுக்கும், இல்லை அப்படின்னா அரசு நாங்கள் சரியாக தான் செயல்படும் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறதுக்காக பண்ணுறீங்களா? கொட்டும் போது நீங்கள் எங்கே போனீங்க, அரசு அதிகாரிகள் எங்கே போனாங்க, கேட்டு கொட்டினாங்களா, கேட்காமே கொட்டிட்டாங்களா? இந்த விளக்கத்தை நீங்கள் கொடுக்கவே இல்லையே. யாரும் கேட்கவும் மாட்டாங்க, நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம். சென்னை விமான நிலையத்தில் மீண்டும் இந்த ஃப்ளைட்டு என்னாச்சு, ஃப்ளைட்டுக்கெலாம் ஒன்றும் ஆகலை, அந்த மேற்கூரை இடிஞ்சு விழல, அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. மீண்டும் போதைப் பொருட்களை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அப்படியா? ஆமாம், ஒன்று ரெண்டு நம்ம கூகுள் என்னாச்சுக்கிட்ட போட்டேன், இந்த செய்தி அறிஞ்ச உடனே கூகுள் என்னாச்சுக்கிட்ட போட்டேன், சென்னை விமானத்தில் போதைப் பொருட்கள் பறிமுதல் சொல்லப்பட்டால் பல அமௌண்ட்டெலாம் வருது தகவல்கள், 22 கோடி 22 கோடி, 58 கோடி, 100 கோடி. அப்போ எத்தனை முறை பிடிச்சிருக்காங்க, எத்தனை வருஷமாக எத்தனை முறை பிடிச்சிருக்காங்கன்றது பாரு. பிரேசில் நாட்டு ஒரு இளம்பெண், அப்புறம் பொலிவிய நாட்டு இளம்பெண், அப்புறம் இன்னொரு நாட்டிலேருந்து வந்து இந்திய இளம்பெண், இவங்ககிட்ட இருந்தால் பல விதமான போதைப் பொருட்களை பறிமுதல் செஞ்சு பார்த்தா நிறைய விஷயங்கள் கிடைக்கிது. அதுபோக இன்னொரு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தருடைய கான்டாக்ட் இருக்குன்னு தெரியுது. இப்படி வந்து பல போதைப் பொருட்களை கைப்பற்றிருக்காங்க. யாருமே எடுத்துகிட்டு வரல. நம்மளாம் அதுக்குப்பா போயிட்டு ஃப்ளைட் டிக்கெட் அதெல்லாம் சார்ஜ், பார்சல் அனுப்பிச்சுடுப்பா, சேஃபாக போய் கொரியரில் டெலிவரி பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில் நைஜீரியாவிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்களாட்டது. இங்கே நைஜீரியா தொடர்புடைய இரண்டு நபர்களையும் அவங்க அட்ரஸ் போட்டிருக்கு, ஒன்று புதுச்சேரியில் ஒருத்தங்களும் இங்கே ஒருத்தங்க போட்டிருக்காங்க. இதுக்கும் தமிழக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான பார்வை முன்னிக்கப்படுது. ஏன்னா மத்திய வான் நுண்ணறிவு பிரிவு அவங்க தான் வந்துட்டு, ஆமாம் அவங்க தான் வந்துட்டு இந்த தகவல் மூலியமாக வந்துட்டு சென்னை விமான நிலையத்தில் பர்டிகுலர் பார்சலை பிரித்து அதுலேருந்து 22 கோடி ரூபாய் மதிப்புன்னு சொல்கிறாங்க. கடுமையான ஒரு மோசமான போதைப் பொருளை கைப்பற்றிருக்காங்க. தொடர்ந்து இது சென்னையில் நடந்துக்கிட்டே இருக்குது, சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. புழக்கம் அதிகமாக இருக்குன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. நீதிமன்றம் கஞ்சா உங்களுக்கு தெரியாமையா விற்குதுன்ற மாதிரி காவல்துறைகிட்ட கேட்குது. எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை விடுறாரு. ஆனால் தமிழகம் முன்னேறுகிறது, அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னோடியாக இருக்கிறது, இதனால் பலனடைந்தவர்கள் சொல்வதுதான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு காணொலிகள்லாம் வெளியில் வருது. என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவரை பற்றி நம்ம பேசணும் இல்லையா, அவங்க அவங்கள்ட்ட இன்டர்வியூலையும் தான் சொல்கிறாங்க தமிழகம் வந்து போதைமயமாகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நேரத்தில் வந்து நாங்கள் பாதுகாப்பாக இருந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு, பட் இப்போ அந்த பாதுகாப்பு இல்லையோன்னு தோணுது. இப்போ ட்ரெயினுக்கு போனாலே நம்ம கீழே கத்தி ஏதாவது ஒழிச்சு வச்சிருக்காங்களா, யாராவது நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு துப்பாக்கி, ஆமாம் அந்த லெவலுக்குலாம் பயப்படுறாங்களா அப்படின்னு தோணுது. ஸோ போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய முக்கியமான நபர்களையுமே அச்சுறுத்தக்கூடிய விஷயமாக தான் மாறி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஊடகங்கள் நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை கூட கொண்டு வருது அப்படின்ற கேள்விக்குறி வைக்கிறது. ஏன்னா ஒருத்தர் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை தூக்கி உள்ளே போட்டு 6 7 வழக்கு, இன்றைக்கி ஒரு வழக்கு போல இருக்குது, 8 வழக்கு போகிறாங்க, குண்டாஸ் போகிறாங்க. அவரை செஞ்சது தப்பு, நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை அதெல்லாம் நம்ம சொல்லலை. இதற்கு காட்டக்கூடிய விஷயங்கள் போதைப் பொருள் புழக்கத்துக்கு நீங்கள் காட்டுறீங்களா, இல்லை மற்ற விஷயங்களை ஊடகங்கள் சரியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குதா அப்படின்ற கேள்வியும் மக்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்களோன்ற அச்சம் இருக்குது. 2026 காங்கிரஸ் யாரோட கூட்டணி வைக்கும்? அப்போ 2024 என்ன ரிசல்ட் தெரிஞ்சிச்சா? அதுவே என்ன ரிசல்ட் தெரியலப்பா, அதுக்குள்ள 2026 தெரியல, தேர்தலுக்கு முன்னாடி இதை பேச முடியாது. அதனால் இப்போ பேசியிருக்காரு செல்ல பெருந்தகை. என்ன பேசியிருக்காருன்னா, 2026 நம்ம யாரோட கூட்டணியை போனால் திமுகவோட அப்படின்னு சொல்லி ப்ரீஃபிக்ஸ்ட் ஆயிடாதீங்க, முன்னாடியெல்லாம் முன்முடிவு பண்ணக்கூடாது, யாருக்குன்றதை நாங்கள் பொறுமையாக யோசிப்போம். அப்போ கூட இல்லைன்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை என்னதான் சார், ஏதாவது பதில் சொல்லுங்கள் சார். இல்லை சார், நாங்கள் வந்து கூட்டணி வைப்போம், அது யார் கூடன்றதை பொறுமையாக சொல்லுவோம். நாங்கள் தான் சீட்டை பிரித்து கொடுப்போம், ஏற்கனவே சொன்னோமா இல்லையா? ஆமாம் 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 ஆமாம். அப்போ நாங்கள் தான் சீட்டை பிரித்து கொடுப்போம். நீங்கள் கொடுப்பீங்க, வாங்குறதுக்கு ஆள் இருக்கணுமே. என்னதானே நீங்கள் போடுவீங்க சார், சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லைனா பண்டை வேஸ்ட்டாக போயிருமே. இல்லை கொஞ்ச நாளாக என்னன்னா, பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு தனித்த அரசியலை பண்ணணும்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ தனியாக ஒரு கூட்டணி வச்சு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாஜகவே தனித்து போகும்போது நாம ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கும் அந்த ஆசை வந்துருச்சு போல.
வயநாடில் நிற்கிறாரு, வயநாடில் தோத்து போன்றோன்ற பயத்தில் ரேபரேலியில் நிற்கிறாரு, ராகுல் காந்தி உங்களுடைய மகன் சொல்லிட்டு அவர் அங்கே சோனியா காந்தி அங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஒரு தொகுதியில் காங்கிரஸ் தலைவராகவும் அடுத்த பிரதமராகவும் அப்படின்னு பேசுபொருள் ஒரு கட்டமைக்கக்கூடிய நபருக்கே இந்த நிலைமைன்னா மாநிலங்களில் காங்கிரஸ், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அப்படிங்கிறது என்னன்றது. இதை தாண்டி என்ன ஆச்சு அப்படின்னா, காங்கிரஸ் தலைமையில் காமராசர் ஆட்சி, இந்த ஒரு வார்த்தை தான், அதுதான் அதுதான் முக்கியமானதாக சொல்கிறேன், இந்த கோர் பாயிண்ட், இதனால தான் வெடிச்சிருக்கு பூகம்பம். அது என்னென்னா காமராஜருடைய ஆட்சி காங்கிரஸுடைய ஆட்சி, ஆனால் இன்னைக்குள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, பத்திரிகையாளர் என்ன கேட்டார் அப்படின்னா, நீங்கள் காமராசர் ஆட்சின்னு சொல்கிறத திமுக வந்து விரும்பலையே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏங்க நாங்கள் வந்து திராவிட மாடல் அரசு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு நாங்கள் நல்லா இருக்குன்னு தானங்க நாங்கள் சொல்கிறோம், நான் அதையும் காமராஜர் ஆட்சி தான் நல்லா இருக்குன்னு சொல்லலை, நல்லா இருக்குன்னு தாங்க சொல்கிறோம் அப்படின்ட்டு நாங்கள் அதெல்லாம் பெருமையாக தானாங்க பேசுகிறோம், அதை பற்றிலாம் நாங்கள் எதுவும் பேசலை, காமராசரை யாரும் தவிர்க்க முடியாது அரசியல் உலகத்தில், காமராசரை நாங்கள் போட்டதான் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் அப்போ 2026 சொல்லி கேட்கும்போது அதை வந்து மேல் இருக்கக்கூடிய மேலிடம் தான் முடிவு பண்ணும், கட்சி தலைமை முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை வந்து சில பேர் அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 234 தொகுதியில் யாராருக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இப்போவே பங்கு பிரிக்கிறாரு. ஒருவேளை அது வரைக்கும் செல்வ பெருந்தகையே காங்கிரஸ் தலைவராக இருந்தால் நல்லது. பங்கு பிரி இதே மாதிரி சிறு தகவல் சுருக்கமாக முடிச்சுக்க தம்பி. சரி ரைட்டு. என்னன்னா வேலூரில் அங்கன்வாடி மையத்தை வந்து ஒருவர் வந்து பாராக மாற்றியிருக்கிறார். அதாவது அவர் வேற எதுக்கோ கேட்டாரு, குறும்படத்துக்கு திரையிடு, அதுக்கு தானே கேட்டு, அதற்கு தான் திரைக்கதை அமைக்கிறது கேட்டிருக்காரு. அதுக்கு பிறகு கொஞ்சம் நெப்போலியன் உள்ள போனதுக்கு பிறகு அவர் வந்து வீரமாக படையெடுத்துட்டாரு. படையெடுத்த பிறகு பெட்ரோல் வச்சு ஒரு காரை ஊற்றி காரை வந்து ஜோதி போகல பிளம்பு விட்டு எரிய வச்சிருக்காரு. அதுதான் நடந்தது. ஃபயர் சர்வீஸ் வந்து எஸ் அடிக்கிறதா காட்சியெல்லாம் எக்ஸ்தலத்தில் வந்திருக்கு. அங்கன்வாடி மையத்தை குறும்படம், பிக்பாஸ்ல வரும் இல்லையா குடும்பம், அந்த மாதிரி குறும்படம் இல்ல, இவரே ஒரு குறும்படம் எடுக்கிறதுக்காக வாடகை கிட்ட வாங்கியிருக்காரு. அங்க போய் நல்லா குடியும் பீடியுமாக சிகரெட்டுமாக குறும்படம் எடுத்திருக்கிறார். அவர் ஒரு திமுக கவுன்சிலரின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல் கூட திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி.